हाई वीवर्स वेलकम टू साइंस एंड फिंगर टिप्स इनकी नम्बर चैनल सीबीएसई बोर्ड टू वीक्स के मुनाडी अरिविच्च अकेडमिक पैटर्न सिलेबस पत्ती दा नम्ब पाक्क पोरोम ग्रेड 9 लेंदु ग्रेड 12 वरिक्कुम टू टर्म्स अकेडमिक पैटर्न इंट्रोड्यूस पण्णिरुक्कांग सो इन्द वाट्टि एन्न पण्ण पोरांग अप्पडिना एग्जाम्स पैंडमिक सिचुएशन्सनाल टर्म 1 टर्म 2 அப்படிங்கற மூட்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க டர்ம் 1 ல பாத்தீங்க அப்படினா 50% சிலபஸும் டர்ம் 2 ல பாத்தீங்கன்னா 50% சிலபஸும் சோ இது 9th ல இருந்து 12th வரைக்கும் ஒரே பேட்டர்ன்ஸ் தான் சோ நவம்பர் டு டிசம்பர் வந்து டர்ம் 1 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க டர்ம் 2 வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல்லியும் டர்ம் 1 ோட क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா MCQ टाइप्स क्वेश्चंस தான் டர்ம் 2 பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஃபார்மட்ஸ்ல நடத்த போறாங்க சோ MCQ क्वेश्चंस எல்லாமே 90 मिनिट्स க்கு கண்டக்ட் பண்றதாவும் டர்ம் 2 வந்து 2 hours questions conduct பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ டேர்ம் ஒனில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் MCQ டைப்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி கொஷின்ஸாகவும் அசஷன் ரீசனிங் கொஷின்ஸாகவும் இருக்கும் ஸோ கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9th 11th ஸ்கூல்லே கண்டக்ட் பண்ணுவாங்க பட் 10th and 12th சிபிஎஸ்இ போர்ட்ஸ் தான் வந்து கொஷின் பேப்பர்ஸை சென்ட் பண்ணும் எல்லா கொஷின்ஸுமே கேஸ் ஸ்டடி பேஸ்டாகவும் அசஷன் ரீசனிங்காக மட்டும்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸாம்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் தான் நடக்கும் இன்விஜிலேட்டர்ஸும் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்இ போர்டு யார் அப்பாயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்விஜிலேட்டர்ஸாகவும் இருப்பாங்க ஸோ ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட் தான் யூஸ் பண்ணி ஏன்னா எம்சிக்யூங்கிறதுனால ஓஎம்ஆர் ஷீட்ஸில் தான் எழுதணும் ஸோ எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸை ஸ்கேன் பண்ணி சிபிஎஸ்இ போர்ட்டலுக்கு அன்னைய டேலே ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்குள்ளாரே அவங்க அப்லோட் பண்ணிடணும் ஸோ டேர்ம் ஒன்னோட மார்க்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட்டோட ஆட் ஆகும் டேர்ம் டூவை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்டு கொஷின்ஸாகவும் ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் கொஷின்ஸாகவும் சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸாகவும் இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா போர்டு சிபிஎஸ்இ போர்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் தான் ஸோ இன் கேஸ் ஆஃப் அட்வர்ஸ் சுச்சுவேஷன் அட்வர்ஸ்னால் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால டேர்ம் டூ சப்போஸ் நம்மளால் நடத்த முடியாமல் போச்சு ஸ்கூலுக்கு வந்து எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு செகண்ட் டேர்மையும் 90 மினிட்ஸ்க்கு எம்சிக்யூ கொஷின்ஸாகவே கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு டேர்மோட கொஷின்ஸே ஆட் பண்ணி அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ மோட் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் எதெல்லாம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா 3 பீரியாடிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ப்ராக்டிக்கல்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரிச்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரிச்மெண்ட் இஸ் நத்திங் பட் ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ கிளாஸ் ஒர்க் ஸ்லிப்டு சப்மிஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஹவ் வில் த மார்க்ஸ் டு பி கால்குலேட் ஃபார் தி ஃபைனல் ரிசல்ட்ஸ் இஃப் நோ பேண்டமிக் பேண்டமிக்கே இல்லை அப்படின்னா ரெண்டு மார்க்ஸையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2 terms ஆவரேஜ் எடுத்து போடுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு எக்ஸாம்ஸையுமே சென்டரில் போய் தான் எழுதணும் ஐ மீன் ஸ்கூலில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேண்டமிக் இல்லை அப்படின்னா இல்லை டேர்ம் 1 வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் வீட்டில் இருக்காங்க டேர்ம் 2 ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா அப்போ வந்து எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னா டேர்ம் 1 வெயிட்டேஜ் மார்க்கை கம்மியாகவும் டேர்ம் 2 மார்க்கை அதிகமாகவும் அசஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் டேர்ம் 1 ஸ்கூலில் நடந்துட்டு டேர்ம் 2 வந்து பேண்டமிக் அதிகமாகி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்து ஹோம் வீட்டில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ வெயிட்டேஜ் மார்க் வந்து டேர்ம் 2 வந்து கம்மியாகவும் டேர்ம் 1 வந்து அதிகமாகவும் ஸ்கோர் பண்ணிப்பாங்க இல்லை ரெண்டுமே ஸ்கூலுக்கே குழந்தைங்களால் இந்த இயர் ஃபுல்லாக வர முடியல அப்படின்னா அப்போது ரெண்டு மார்க்ஸையும் 1 ஆட் பண்ணி ஆவரேஜாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் அசஸ்மெண்ட் நம்ம இன்னைக்கு சயின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஃபார் த சயின்ஸ் சயின்ஸ்க்கு எதெல்லாம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பீரியாடிக் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அந்த 3 பீரியாடிக் டெஸ்ட்டில் 2 பெஸ்ட்டாக எடுத்து அதனோட ஆவரேஜஸை அசஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் டைவர்ஸ் மெத்தட்ஸ் நீடட் ஃபார் தி அசஸ்மெண்ட் டைவர்ஸ் மெத்தட் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நம்ம குழந்தைங்கள்ட்டேருந்து அசஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஷார்ட் டெஸ்ட் வைக்கணும் ஓரல் டெஸ்ட் குவிஸ் கான்செப்ட் மேப் ப்ராஜெக்ட் போஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து டைவர்ஸ் மெத்தட்ஸ்க்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் தட் இஸ் ப்ராக்டிக்கல் போர்ட்ஃபோலியோ கிளாஸ் ஒர்க்ஸ் அசைன்மெண்ட் சப்மிஷன்ஸ்க்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட்டேஜ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்து மார்க் வந்து அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ் அதுக்கு வந்து 46% அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் கான்செப்ட்ஸ் 22% அனலைஸ் எவலேட் அண்ட் கிரியேட்டிங் கொஷின்ஸ் அதுக்கெல்லாம் 32% அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸஸ் உண்டு ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா
10 marks for, actually 20 marks irukum, 10 marks for term 1, 10 marks for term 2. So periodic assessments 3 marks, multiple assessments, ஏற்கனவே சொல்லியிருந்தாலே concept map, concept map, projects, அதுக்கெல்லாம் சேர்த்து 2 marks. Subject enrichment, அதாவது practical work 3 marks, portfolio 2 marks. இது எல்லாத்தையும் சேர்த்து term 1க்கு 10 marks, term 2க்கு 10 marks கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி கிரேட் 10 சயின்ஸோட சிலபஸ், என்னென்ன சாப்டர்ஸ் நமக்கு உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேர்ம் ஒனில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2 and 3, நெக்ஸ்ட் சாப்டர் 6, 10 and 11. சாப்டர் 1, 2, 3 சேர்த்து 16 marks, அண்ட் சாப்டர் 6, 10 marks, அண்ட் சாப்டர் 10 and 11 சேர்த்து 14 marks. ஸோ டேர்ம் 1க்கு 40 marks, டேர்ம் 2க்கு 40 marks, டோட்டலி ஃபைனல் ரிசல்ட்ஸில் 80 marks்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டேர்ம் 2ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சாப்டர் 4 and 5, சாப்டர் 8 and 9, அண்ட் சாப்டர் 12 and 13, நேச்சுரல் ரிசர்ச் சாப்டர் 15. இது எல்லாத்தையும் சேர்த்து 40 marks. ஸோ டேர்ம் 1 40, டேர்ம் 2 40, 80 marks. இன்டர்னல் அசஸ்மெண்ட் பர் டேர்ம்க்கு 10 marks, 20 marks, தட் இஸ் 100 marks. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சயின்ஸ். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேஜ் வைஸாக நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் என்னென்ன டாபிக் மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ டேர்ம் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ டேர்ம் 2 வந்து ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட், அது ஃபுல்லாகவே தான் அந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே. டேர்ம் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெசன்ஸ் கிடையாது, அதில் ப்ராப்பர்ட்டிஸ், ரெசக்டிவ் சீரியஸ் அண்ட் ஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிறத டெலிட்டட் போர்ஷன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேஜ் வைஸில் எது இதெல்லாம் உண்டு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா லைஃப் ப்ராசஸ், அது ஃபுல்லாகவே தான், அந்த லெசன்ஸில் எதுவுமே டெலிட்டட் பண்ணலை. நெக்ஸ்ட் 1 நேச்சுரல் ரிசர்ஸ் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ஸ், அதுலேயுமே ஃபுல் லெசன்ஸ் தான். ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கிடையாது, மீதி இருக்க ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே அதில் உண்டு. நெக்ஸ்ட் 1 டேர்ம் 2க்கான போர்ஷன்ஸ், டேர்ம் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூன் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அந்த லெசன்ஸ் பேஸ் பண்ண கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அதுலேயுமே சில டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது, சில டாபிக்ஸ் மட்டும் டெலிட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 5 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஃபுல் லெசன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் லிவிங், ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ்லையும் ஃபுல் லெசன்ஸ் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன்ஸ் லெசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஹெரிடிட்டி மட்டும் உண்டு, எவல்யூஷன்ஸ் வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபுல் லெசன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் சாப்டர் 13 பார்த்தீங்கன்னா ஃபுல் லெசன்ஸ், அதுவும் வந்து எல்லாமே வரும். நெக்ஸ்ட் 1 சாப்டர் 15 அவர் என்விரான்மெண்ட், அதுவும் வந்து ஃபுல் லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 சாப்டர் 16 ஒன்று இருக்குது, அதை மட்டும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சாப்டர் 16 உள்ளே இருக்க சப் டாபிக்ஸில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு ப்ரீஃப் நோட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் வந்து கான்செப்ட். அந்த கான்செப்டை ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணி கான்செப்டை வந்து ரெடி பண்ணணும், அதுதான் அவங்க போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டுக்கு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து தியோரி பேஸில் வராது, ஒன்லி ப்ராஜெக்ட் மட்டும்தான் இது வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 1 ப்ராக்டிக்கல், டேர்ம் 1க்கு என்னென்ன ப்ராக்டிக்கல்ஸ்னே சொல்லிட்டாங்க. ஸோ பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ சாப்டர் 2க்கு சாப்டர் 1க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. சாப்டர் 3 நெக்ஸ்ட் 1 கார்பன் டைஸ், இது ரெஸ்பிரேஷன் லைஃப் ப்ராசஸில் சாப்டர் 6 சாப்டர் 10. ஸோ ப்ராக்டிக்கல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம் 2க்கான ப்ராக்டிக்கல்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டடி த டிபெண்டன்ஸ் ஆஃப் தி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் அண்ட் ஸ்டடிங் இன் தி பைனரி ஃபிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு நான் இந்த இதில் வந்து கிரேட் 10 சயின்ஸோடைய தியோரி அந்த ப்ராக்டிக்கல் சிலபஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பேஜ் வைஸ் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் நான் பேஜ் வைஸில் எது டெலிட்டட் எது என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.